சார், இது திருச்சி டு மதுரை பைபாஸ். இப்போ திருச்சியிலேருந்து மதுரை போகும்போது பார்த்தா ரைட் சைடில் இருக்கிற இடம் இந்த பாருங்க, இதுதான். ஓகே, இதுதான் அந்த இடத்துடைய எல்லை ஆரம்பம். பைபாஸ் ரோடு பேஸ் 800. இந்த தேக்கு மரம் தெரியுதான், தேக்கு மரம் இருக்கு பாருங்க. இந்த தேக்கு மரம் தான் எல்லை ஸ்டார்ட். அப்படியே ரோடு பேஸ், அப்படியே ரோடு பேஸ் இடம் இங்கதான் பைபாஸ் இந்த பாருங்க. போன போகும் போகணும் வண்டி எடுக்கணும். ரோடு பேஸ் அப்படியே பைபாஸ் ரோடு தான், அந்த ரோடு ஓரமாக இருக்கு பாருங்க. அப்படி 800 ரோடு பேஸ், பைபாஸ் ரோடு பேஸ் தான் வருது. என்ன பாருங்க, புத்தாணத்தம் இந்த இடத்துலேருந்து கட் ஓடுது வசந்த் என்ன இடம் ரோடு பேஸ்லேருந்து வருது புத்தாணம் ரோடுக்கு ஆப்போசிட் பாருங்க. இது ரோடு பேஸ், இப்போ இடத்துலேயே போயிட்டுருக்கோம் நேராக. கிட்டத்தட்ட 800 இதெல்லாம் அப்படியே ரோடு பேஸ், அப்படியே பைபாஸ். இப்போ இதில் வந்து அப்படியே ரைட் சைடில் அது புத்தாணத்துக்கு ஒரு ரோடு இருக்கும் பாருங்க. இது பைபாஸ் புத்தாணம் தான் அந்த ரைடு. இது நம்ம ரோடு பேஸ், ஏற்ற மாதிரி ஒரு கோயில் இருக்கும். இது அப்படியே இப்போ கட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். அப்படியே பைபாஸ்லேருந்து கட் ரோடு போயிட்டுருக்குறோம், அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு வந்து ரெண்டு சைடு ரோடு வந்துடும், பைபாஸு ரோடு பேஸ் 800, இது கட் ரோடு. அப்படியே இடத்துல அமைஞ்சிருக்கோம் நேரம். இது நம்ம இடம், இதுதான் நம்ம இடம். இது அப்படியே புத்தனம் தான் ரோடு. அந்த இந்த சுவர் வந்து ஒரு பக்கத்தில் உள்ள கம்பெனி, அந்த பக்கம் உள்ள கம்பெனி இடம். இது ரோடு பாருங்க, அப்படியே நம்ம இடத்துல வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நமக்கு இடம் இறங்கி